முதலாவது ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த ஐஎம் சேனலுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இதனுடைய டிரெக்டர், இதில் ஒர்க் பண்ணுற எல்லாரையும் கர்த்தர் 1000 10000 ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறபடினால், உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை தயவு செய்து சில நிமிஷங்கள் வைத்துவிட்டு தேவ பிரசன்னத்திலே நீங்கள் வந்து அமர்ந்து எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும், உங்களுக்காக ஜெபிக்கும் இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று நீங்கள் எழுத போகிற ஒவ்வொரு எக்ஸாமிலும் தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவ மகிமை, கர்த்தருடைய ஞானம், தேவ கிருபை வெளிப்படும்படி நீங்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறீர்கள். நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவரை வரவேற்றுக் கொள்வோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். We welcome you, Father. We welcome you, Jesus. We welcome you, Holy Spirit. இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இந்த இடத்துல நம்முடைய பிரசனம் அலை அலையாக ஆண்டவரே போய்கொண்டே இருக்கிறதப்பா. இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள், பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் பிரசனத்தை நீர் கட்டமைத்துக் கொண்டிருப்பை அவர்களுக்கு போதும். உம்முடைய கிருபை அவர்களுக்கு போதும். அவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே நீர் எங்கள் பரம பிதா, இயேசுவே நீரே எங்கள் இரட்சகராவியானவர், தேற்றரவாளனே எங்கள் ஆத்மா அதை அறியும். எல்லாரும் அவரை பார்த்து சொல்லலாமா? ஆங்கிலத்தில் அவரை பார்த்து சொல்ல, ஃபாதர், யூ ஆர் மை ஃபாதர், Jesus, you are my savior. Holy Spirit, you are my comforter. You are my wisdom. Father, you are my father. Jesus, you are my savior. Holy Spirit, you are my comforter. And my soul knows thee well. ஆண்டவரே, இப்பொழுது யார் இதை வாட்ச் பண்ணி கொண்டிருந்தாலும், படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தால், எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும், நீங்க அவர்களுக்கு ஞானமாய் இப்பொழுது வரும்படியாய் உம்மை நான் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யூ ஆர் த கம்ஃபர்டர், யூ ஆர் த கன்ஸ்ட்ரக்டர், அண்ட் யூ ஆர் த விஸ்டம், யூ ஆர் த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் அண்ட் நாலேஜ் அண்ட் மெமரி பவர் ஈவன் ஓ காட். நீங்க தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், நீங்க தான் உங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் இப்பொழுது நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஒரே ஒரு ஒரு பாட ஒரு சில பாடல்களை நம்ம பாடி, சில அடிகளை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். எனக் கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக் கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த நிடம் இருந்தே மலைகள் பெயந்தகண்டிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாளும் அருதல் நமக்கவரே. உங்களுக்கு இயேசு மாறிடுமோ அவர் கிருபை என்னாளும் அருதல் நமக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாளும் அருதல் நமக்கவரே.
நமக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் நம் கண்களை ஏறெடுக்கலாமா? இயேசுவே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், உங்களுக்கு நேரே என் கண்ணை ஏறெடுக்கிறேன். வல பக்கத்தில் நீழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நீழல் அவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. பகலில் பிரச்சனைகள் சேதப்படுத்தாது, வியாதிகள் சேதப்படுத்தாது, இரவில் பிரச்சனைகள் சேதப்படுத்தாது, கனவிலே பிரச்சனைகள் சேதப்படுத்த முடியாது. சொல்லலாமா? சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் சொல்லுங்க. இயேசுவே எனக்கு நீங்க தான் ஒத்தாசை தருகிற, ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிறவர், அபிஷேகத்தை கொடுக்கிறவர். ஓ தேவ பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் காலை தள்ளாட விட்டா, உங்களை காக்கும் தேவன் உறங்கார். உங்கள் காலை இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. சொல்லலாம் உங்க பேரை சொல்லி. நெகேமியாவை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. உங்க பேரை சொல்லுங்க. வேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. நமக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் எங்கள் கைகளை ஏறெடுப்போம். நமக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் எங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கலாமா? உங்களுடைய ஒவ்வொரு எக்ஸாமுக்காக இப்பொழுது கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா எனக்கு ராஜா, ஞானமேயன் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கம் ஆன் ஜஸ்ட் சே ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு காட். ஓ சகதல பகதுனரே ரரரரா. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு, தேவ மகிமை எல்லாரையும் ஆட்கொள்ளட்டு. ஓ ரபப ஹல்லேலூயா. மேயரரரா ஒவ்வொரு எக்ஸாமுக்காக மனதில் நினைத்து கர்த்தரை ஆராதியுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எக்ஸாம் எழுதுகிற நாட்களிலே உங்களுக்கு தேவை தேவ கிருபை, தேவ பிரசன்னம். அது மட்டுமில்ல, நல்ல சுகம் உங்களுக்கு தேவை. எனவே விசுவாசத்தோடு எத்தீங்கும் எங்களை அணுகாமல் காக்கிற தேவனே என்று நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு தலைவலி கூட வராதபடி கர்த்தர் பாதுகாக்கிறவர். This Lord whom I serve is such a great God who can guide you and guard you, keep you away from every single attack of the devil in your life. Even before your examination, the Lord shall prepare you and guide you and guard you. ஒரு தலைவலி கூட வராதபடி கர்த்தருடைய ஆவியானவர், நான் சேவிக்கிற கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் எல்லா விக்னங்களுக்கும் விலக்கி காக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே அவரை பார்த்து சொல்லலாமா?
தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஒவ்வொரு எக்ஸாமில் கர்த்தர் காப்பார் அற்புதம் செய்திடுவார் சொல்லுங்க ஒவ்வொரு எக்ஸாமில் கர்த்தர் காப்பார் அற்புதம் செய்திடுவார் ஒவ்வொரு எக்ஸாமில் அற்புதம் செய்வார் வெற்றியை தந்திடுவார் கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எருடுதே எனக்கு கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா க்ளோரி பீ டு காட் க்ளோரி பீ டு காட் சங்கத நரபதோ கம் ஆன் ஜஸ்ட் ஹல்லேலூயா Amen. Yes, Lord. Stotra. Amen. வெட்கப்பட்டு போவதில்லை. Yes, Lord. Amen. Hallelujah. Amen. Amen. Thank you, Jesus. Hallelujah. Stotra. Thank you, Lord. Amen. Yes, Lord. வெட்கப்பட்டு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா இல்லை போதும் வெட்கப்பட்டு போவதில்லை நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா இயேசு என்னோடு இருப்பதா இயேசு என்னோடு வசிப்பதா இயேசு என்னோடு நடப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை Yes, Father, thank you. Yes, Lord. Nadappada vekkappattu vekkappattu povadillai oru podum vekkappattu povadillai oru naalum vekkappattu povadillai Yesu irupada Yes, Lord, thank you. Yesu ennodu irupada Yesu ennodu vasippada Yesu ennodu nadappada vekkappattu povadillai Yesu ennodu irupada இயேசு என்னோடு வசிப்பதா இயேசு என்னோடு நடப்பதா எஸ் ஹோலி கோஸ் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே தேங்க் யூ ஹalleluya எஸ் லார்ட் ஸ்டூடண்ட்ஸ்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா ஹalleluya Yes, Lord. We are here. We welcome you, Holy Spirit. Yes, exam hall. We are here. Amen. 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 Yes, Lord. We are here. Hallelujah. 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 Hallelujah.
Thank you, Lord. And every exam எழுதுகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்கள் நம்மை நோக்கி பார்த்தமை ஹல்லேலூயா என்று ஆராதிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Lord. வெற்றி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொருடைய எக்ஸாமிலும் நீ வெற்றியை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெகோவா நிசி, ஜெகோவா நிசி. Yes, Lord. ஆமென். தானியேல் தேவன் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். Yes, Lord. தந்து விடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord. ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்டூடெண்ட் மேல தேவ மகிமை இப்பொழுது வருவதாக. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேல தேவ வருவதாக, தேவ ஞானம் வருவதாக. தானியேலுக்கு ராக்காலங்களிலே தேவ ஞானமாகிய தரிசனம் வெளிப்பட்டது போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த வார்த்தையின்படி கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு எக்ஸாமிலும் ஃபெயிலியர் கிடையாது. ஜெகோவா நிசி. ஒவ்வொரு எக்ஸாமிலும் பிரிப்பரேஷன்ல நம்முடைய கரம் இருக்கட்டும், நம்முடைய ஞானம் வெளிப்படட்டும். Just to show them your secrets, oh God. Thank you, Lord. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. நன்றி. ஒவ்வொரு எக்ஸாமிலும் ஒவ்வொரு க்வெஸ்சன் ஆன்சரிலும் தேவ ஞானம் விளங்குவதாக, தேவ பிரசன்னம், தேவனுடைய அறிவு விளங்குவதாக, கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக. ஹல்லேலூயா. தானியேலை போல 10 மடங்கு ஞானத்திலே சிறந்தவர்களாய் விளங்குவார்களாக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை அந்த ஆண்டவர் உண்டாக்கப் போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தானியேலை போல அநேகர் பெரிய வெற்றிகளை எடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Lord. நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஒவ்வொரு எக்ஸாம்லயும் அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நீ பெரியவர், பெரியவர். ஆண்டவரே, நாங்க ஸ்பெஷலா ஜெபிக்கிறோம். எக்ஸாம் டேஸ்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான நெகட்டிவ் நியூஸோ, நெகட்டிவ் திங்ஸோ நடக்காம இருப்பதாக நாமத்தினால we declare peace of mind in Jesus. Yes, we declare peace of mind. பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதமாக, ஆவியானவர் ஆசீர்வாதமாக. எக்ஸாம் டைம்ல வருகிற எல்லா பயங்கள், எல்லா டென்ஷன்ஸ், அதை கொண்டு வருகிற எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா டென்ஷன் ஸ்பிரிட்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரஷன், ஸ்பிரிட் ஆஃப் சாரோ, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் அண்ட் டென்ஷன், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். Get out of the place. Amen. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பயத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டென்ஷன், சோர்வின் ஆவி, படிக்க கூடாதபடி தடைகளை கொண்டு வர எல்லா விதமான சத்துடைய ஆவிகளை கையை, தேவ பாவம், தேவனுடைய கரம் பிள்ளைகள் மேல் வருவதாக. யோசேப்போடு கர்த்தர் இருந்தீர் அல்லவா, தானியேலோடு கர்த்தருடைய கரம் இருந்தது அல்லவா, நெகேமியாவோடு கர்த்தருடைய கரம் இருந்தது அல்லவா. யார் மேலெல்லாம் நீங்க கரத்தை வைத்தீங்களோ அவர்களுக்கு ஜெயம் வந்தது, வெற்றி, தோல்வி இல்லை. ஜாஷ்வாவோடு தேவனுடைய கரம் இருந்தது அல்லவா. இப்பொழுது இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், பார்க்க போகிறவர்கள் மேலும் தேவனுடைய கரம் கிறிஸ்துவின் நாமத்தில் வருவதாக. அவர்கள்
வெற்றியாய் வாழ்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. தோல்விகளை நான் கேன்சல் பண்ணுகிறேன். As a man of God, I cancel every failure in the life of every student who watches this TV. In Jesus' name, yes, let them have yes. success like yes. Joshua. Jesus. Rebaraka shakaduna diriya. Worship you Lord. Malma shekere kan. நான் தேவ ஊழியக்காரனே உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுடைய விளக்கை ஏற்ற போகிறார். தேவரீர் உங்கள் விளக்கை ஏற்றுவார். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 18 அதிகாரம் 28 29 30 மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். பிரியமான தம்பி தங்கச்சி, பிரியமான வாலிபர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மூன்று வார்த்தையை சொல்லி அதோடு சேர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இங்கே இருக்கிறோம். முதலாவது வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்றால் உங்கள் இருள், இருள் என்றால் கடினமான தன்மைகள், கடினமான நேரம். ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியாம இருக்கலாம், குறிப்பிட்ட க்வெஸ்சன் நீங்க படிச்சா மறந்து போயிடலாம், அல்லது மறதி உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், பயம் ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இதெல்லாம் ஒரு இருள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தை கொடுத்து எங்களை அனுப்பி இருக்கிறார். நான் தேவ ஊழியக்காரனாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். உங்கள் மறதியை ஞாபக சக்தியாக கர்த்தர் மாற்றுவார். தேவன் நெகேமியாவின் புஸ்தகம் 13 அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தால் சாபத்தையே ஆசீர்வாதமாக திருப்புகிறவர். ஆமென். உங்கள் தேவன் யார் தெரியுமா? இயேசு. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பி விடுகிறார். அப்படி என்றால் உங்களுக்கு இருக்கிற ஞாபக சக்தி குறைவு, பலவீனத்தை, மறதியை ஆண்டவர் மாற்றி ஞாபக சக்தியாக மாற்றி விடுவார். உங்களுக்கு ஞானமாக வந்து விடுவார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஞானமாய் இருக்கிறார், அவரே உங்களுக்கு அறிவாக, மீட்பாக, உயர்வாக இருக்கிறார். எனவே நீங்க இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்பொழுது மார்வலில் சொன்னது போல உங்களுக்குள்ளே ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், இயேசுவின் ஆவி, ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார். ஏசாயா 11:2 படி உங்கள் மேல் ஞானத்தின் ஆவியானவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் பலவீனத்தையோ, உங்களுடைய படிப்பில் இருக்கிற பிரச்சனைகளையோ, ஞாபக சக்தி இன்மையையோ, அல்லது எது சப்ஜெக்ட் கடினமாக இருக்கிறதோ அதையே இப்பொழுது பார்க்காம கொஞ்ச நேரம் இயேசுவை பாருங்க. வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்து எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள். இன்றைக்கு உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறுகிறது, உங்களுடைய பயம் மாறுகிறது, உங்களுக்கு தெய்வீக ஒரு போல்ட்னஸ், ஒரு தைரியம் வருகிறது. நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பார்கள். இயேசுவின் பிள்ளைகளா நீங்கள்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் சிங்கம் போல் தைரியமாயிருப்பீர்கள். உங்களுக்கு சக்சஸ் தான் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எரேமியா 29:11 படி உங்களை பற்றி நான் நினைத்திருக்கிற நேர்மைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். ஐ நோ த தாட்ஸ் அண்ட் பிளான்ஸ் அபவுட் யூ, தே ஆர் நாட் ஃபார் ஈவில், தே ஆர் நாட் ஃபார் ஃபெயிலியர். Yes, they are for success. Amen. They are for yes. prosperity, and God has a great plan. I just want to encourage you. ஒரு முறை நான் MA முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும், வேலைக்காக வேதனையோடு ஒரு இடத்துல நிற்கும் போது ஒரு தேவ மனுஷன் வந்து என்னை பார்த்து சொன்னார், நெகேமியா, God has a great plan for you. That word just encouraged me. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எனவே தான் இன்றைக்கு இந்த புரோகிராமை பார்க்க செய்து கொண்டிருக்கிறார். Glory be to God. Glory be to God. I tell you, God has a great plan. ஜாஷுவா மேலே வந்த தேவ பிரசன்னம், தேவ கரம், இன்றைக்கு ஜாஷுவா 1:7-8-9 வசனங்கள் படி கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்புகிறார். இந்த வருஷம் நீங்க எழுதுகிற எக்ஸாம் எல்லாமே கிரேட் சக்சஸ். நீங்க சொல்லணும், வாயை திறந்து, கிரேட் சக்சஸ். I will be a successful man, a man of success, a child of success, a boy of success, I am a daughter of success. நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த முடிவை விட நல்ல முடிவை தேவன் தருவார். எனவே உங்கள் இருள் வெளிச்சமாக வேண்டுமா? முதலாவது உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், Seek God first. மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது நீங்க செய்ய வேண்டியது, தேட வேண்டியது, காலம் எழுந்த உடனே உட்கார்ந்து கட கட கடன் படிக்கிறது அது அல்ல. காலையில் எழுந்த உடனே நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள். அப்படி என்றால் ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் எழும்பி உட்கார்ந்து உங்களை நான் தேடுறப்பா,
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கிறேன். ஸ்கூல் ஸ்டடி புக்கை திறக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய புத்தகத்தை திறந்து ஆண்டவரே கர்த்தாவை சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சாமுவேல் போல ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வழக்கமாக வாசிக்க வேண்டும். ரெகுலர் பைபிள் ஸ்டடி வச்சு நீங்க அதை வாசிக்கும் போது கர்த்தர் அன்றைக்கு உங்களுக்கு பேசுவார். உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் தானியேலுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நடக்க போகிறது என்ன வரப்போகிறது வரப்போகிறதை சொல்லி கொடுக்கிறவர் நமக்குள்ள இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. தானியேலின் தேவனாக நீங்க பார்க்கணும், தாவீதின் தேவனாக பார்க்கணும். தாவீதை கர்த்தர் உயர்த்த என்ன காரணம்? அவர் எழுதி வைத்திருக்கிறார், முதலாவது அவர் தேவனை தேடின. எப்பொழுது தேவனை தேடி தேடி வந்ததுனால தாவீது சென்ற இடமெல்லாம் 2 சாமுவேல் 5 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், wherever he went he got success. எங்கு தானியேல் போனாலும் வெற்றி தான். தோல்வியோடு தானியேல் தாவீது திரும்பவே இல்லை. உங்கள் தேவன் தாவீதின் தேவன். இன்னைக்கு முதலாவது தேவனை நீங்கள் தேடுங்கள். காலையில் எழுந்து உட்கார்ந்து வேதத்தை திறந்து வாசித்து விட்டு கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருவார். எக்ஸாம்ல என்ன செய்யணும், எந்த க்வெஸ்சன் படிக்கணும், என்ன பண்ணணும். நான் எம்ஏ முடிச்சுட்டு லாஸ்ட் செமஸ்டர்ல ஐ ஃபெல் சிக். என்ன பண்ண, எழும்ப கூட முடியல, டைஃபாய்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணு தெரியல. காலை எழும்பினோடனே அவரோட பேச ஆரம்பிப்பேன், அவரை தேடுவேன். அவர் சொல்வார் உள்ளேருந்து, இதை படி இதை படி. ஆவியான இதெல்லாம் சொன்னார, அத்தனையும் அந்த எக்ஸாம்ல வந்தது நான் பார்த்தேன். நீ ஆண்டவரோட ஒரு க்ளோஸ் கனெக்ஷன், ஃபர்ஸ்ட் சீக் காட் அண்ட் ஹிஸ் கிங்டம். அவரை தேடுங்க, அவரோடு கனெக்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியன் உங்கள் மேல் அசைவாடுவார், உங்களுக்கு ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார், உங்களுக்கு வெற்றியை தருவார். யோசுவா போல இந்த எக்ஸாம்ல நீங்கள் வெற்றி எடுக்க போகிறீங்க. இதுவரை ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க ஃபெயில் கூட ஆயிருக்கலாம், பட் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், இப்ப கர்த்தரை தேடுங்க. கடைசி நேரத்துல பரவாயில்லை, இப்ப கர்த்தரை தேடுங்க. ஆண்டவரோட டைம் செலவழிச்சிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டைம் டேபிள் போட்டு ஹோலி கோஸ்ட் கேட்டு டைம் டேபிள் போட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் சீக் காட், முதலாவது தேவனை நீங்கள் தேடுங்கள். தேவனை தேடும் பொழுது தேவனுடைய கிருபை உங்களை தேடி வருகிறது. இரண்டாவது வொர்க் ஹார்ட், சீக் காட் ஜிஓடி. வொர்க் ஹார்ட், கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். கடைசி நேரம் ஆயிட்டாலும் பரவாயில்லை, நீங்க டைம் ஆண்டவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்ல டைம் டேபிள் போட்டு உட்கார்ந்து படிக்க படிக்க கர்த்தருடைய கிருபை உங்களை தேடி வரும். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இப்ப என்ன நடக்கும் என்று நான் சொல்லட்டுமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். உங்களுக்கு எதெல்லாம் ஹார்டா இருக்குதோ அதுல லைட் அடிப்பார் ஆண்டு. God will give you a special wisdom, special knowledge. அப்ப உங்களுக்கு அது வெளிச்சம் வரும். ஐயோ, டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது கூட இப்படி புரியலையே, இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கே, வாட் இஸ் திஸ்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நீ எல்லாரும் இப்ப சொல்லணும் நான் விரும்புறேன், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார், கர்த்தர் என்னுடைய மறதியை ஞாபக சக்தியாக மாற்றுவார், கர்த்தர் என் பலவீனத்தை பலமாக மாற்றுவார், கர்த்தருடைய தோல்வியை ஜெயமாக்குவார். நம்முடைய தேவன் ஒருபோதும் தோற்று போனவர் அல்ல. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்பொழுது பாடின பாடலை போல நான் சொல்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்போ நீங்க கர்த்தரை தேடுகிறீர்கள், இரண்டாவது கடினமாக உழைக்கிறீர்கள். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய மிலிட்ரி ஆர்மி இருக்கிறது, அந்த மிலிட்ரி ஆர்மிக்குள்ள பாய்கிறது என்றால் ஈஸி இல்லை, மிக கஷ்டம். அதுக்கு நீங்க எய்ம் பண்ண வேண்டும், ஃபோக்கஸ் பண்ண வேண்டும், முழு பலனையும் செலவிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஒரு ஜீல் உங்களுக்கு வரணும், நான் சாதிப்பேன், I will achieve. You need to have the spirit of achievement and the zeal of God. சோ நீங்க எய்ம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் வர்க் பண்ணும்போது கர்த்தர் சோம்பேறிகளுக்கு உதவி செய்கிறவர் அல்ல. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சொல்லியிருக்கிறது. ஆனால் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும், படிப்பில் ஜெயத்தை உண்டாக்கும், வெற்றியை உண்டாக்கும், முதலிடத்தை கர்த்தர் தருவார். எத்தனை தோற்று போனவர்கள் கடைசியாக இயேசுவை தேடி வந்து ஜெயத்தை எடுத்திருக்கிறார்கள், உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயத்தை தருவார். நான் ஏற்கனவே நன்றாய் படிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், பிரசன்ஸ் ஆஃப் காட் வேணும். எந்த க்வெஸ்சனுக்கு எந்த ஆன்சர் எழுதணும் அதுக்கு தேவ கிருபை உங்களுக்கு வேண்டும். எனவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், நீயும் என்னை தேடு. ஞானத்தில் உயர்ந்தவர்களும் கர்த்தரை தேட வேண்டும், ஞானத்தில் குறைந்தவர்களும். யாக்கோபு 1:5-6 படி குறைந்தால்
ஞானத்தில் குறைவுள்ளவர், ஆண்டவரை தேட கடவுள், ஒருவரையும் அவர் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுப்பாரா? உங்களுக்கு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி நான் ஒரு ப்ராஃபஸி சொல்றேன். If you believe me as a man of God, take this word as a word of God. If you just seek the Lord, ஆண்டவரை நீங்க தேடுவீர்கள் என்றால், if you work hard right now, from today, from this time, ஒரு பிளான் பண்ணி பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது. I prophesy in Jesus' name. தேவனுடைய ஆவியால் நான் ஏற்பட்டு சொல்கிறேன், நீங்க தேட வேண்டும், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You will get reward. மூன்றாவது வார்த்தை இப்போ நாங்க ஜெபித்து முடிக்க போகிறோம். You will get reward. First seek God, then work hard, you get your reward. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையே தாண்டுவேன். கிரேட் டவர், பெரிய மதில், அதை எப்படிங்க தாண்ட முடியும்? அதுக்கு ஹோலி கோஸ்ட் வந்தாதான் முடியும். சிம்சோன் சாதாரண ஆளு, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அவர் பெரிய ஒரு பலவான் மாதிரிலாம் இல்லையா. ஆனா தேவனுடைய ஆவியான வந்தா எதிர வருகிற சிங்கத்தை அப்படியே கிழிச்சு பேப்பர் மாதிரி கிழிக்கிற பவர் தான் ஹோலி கோஸ்ட் பவர். இந்த பவர்ல நீங்க நிறைய போறீங்க. இப்பொழுது உங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவிகள் நிரப்பப்பட போறீங்க. ஆவியான உங்களை நிரப்பும் பொழுது எக்ஸாம் எல்லாம் பார்த்துட்டு இது போய் நான் பயந்திருந்தேன்னு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு புலி மாதிரி தெரியறத பூனை ஆக்கிடுவர். Hallelujah, glory to God. இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் என்னோட சேர்ந்து இப்பொழுது ஆண்டவரை நாம் தேட போகிறோம், கூப்பிட போறோம். நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே இனி என் லைஃப்ல, என் ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில மட்டும் இல்ல, என்னுடைய வாலிப நாட்கள் மாத்திரமல்ல, இனி என் லைஃப் லாங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான். ஏதாவது தேவையில்லாத கனெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, பாவ பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால், பாவ உறவுகள் இருந்தால், செல்போன் மொபைல் இதெல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதோடு இருக்கிற கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கர்த்தரை தேடுங்க. உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு மிகுந்த உயரமான இடத்துல கொண்டு வைப்பார். மதிலை தாண்டுவீர்கள். எந்த சப்ஜெக்ட் ஹார்டா இருக்குதோ அதை ஈஸியாக மாற்றிடுவார். எதுல நீங்க ஃபெயில் ஆனீங்களோ அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ண உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. You will get the reward. Seek the Lord, work hard, get your great reward. Hallelujah. ஜெபிக்கலாம். Glory to God. Hallelujah. நாம் அவரை வரவேற்றுக் கொள்வோம். Thank you Father. Glory to God. இப்ப ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் இருந்தால், நான் சொல்ற ஜபத்தை சொல்லுங்க, ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. கர்த்தர் ஞானம் உங்களிலே வல்லமையா எழுந்தருளும். இப்ப என்னோடு சேர்ந்து இந்த ஜபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, என் பாவங்கள் அனைத்தையும் நீர் மன்னித்தருளும். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். உமக்கு பிரியமில்லாத உறவுகளை நான் துண்டித்து விடுகிறேன். உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விடுகிறேன். எனக்கு நீங்க தான் தேவை. என்னுடைய எக்ஸாம்ல நான் ஜெயம் எடுக்க வேண்டும், நன்றாய் முதலிடத்தில் வர வேண்டும், வெற்றியை தர வேண்டும். நான் எதில வெட்கப்பட்டேனோ அதில நான் கனப்படுத்தப்பட வேண்டும். எந்த சப்ஜெக்ட் எனக்கு ஹார்டாக இருந்ததோ, எதில நான் ஃபெயில் ஆயிட்டேனோ அதுல நான் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ண வேண்டும். நான் இப்பொழுது உம்மை தேடுகிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை தேடுகிறேன், உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொள்ளும், என்னை அபிஷேகியும், ஆவியால் நிரப்பும். தாவீதை போல ஆவியால் என்னை நிரப்பும். சொல்லுங்க, என் இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றும். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவரே சொல்லுங்க, I will get through all papers. I will succeed in all exams. Holabara shakapa. Hori baba baba shele mere rolo rolo le biriyanta. Holy Spirit. யார் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் நான் தேவ ஊழியக்காரன் நாய் இடத்துல கேட்கிறேன். சிம்சோன் மேல் வந்து ஜெயத்தை கொடுத்த ஆவியானவர், தாவீது மேல் வந்து ஜெயத்தை கொடுத்த ஆவியானவர், மதிலை தாண்ட செய்தவர் தானியேல் மேல் வந்த பரிசுத்த ஆவியானவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே இப்பொழுது ஹோலி ஸ்பிரிட் வெல்கம் யூ. கம் ஹோலி ஸ்பிரிட், ஐ நீட் யூ. சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் ஐ நீட் யூ. Sweet Spirit, I pray, come with thy strength and with your power.
எனக்கு ஆவியானவரே நீ நிரப்பும். எனக்கு நீங்க தான் துணை. எக்ஸாம் ஹால்ல யாரும் எனக்கு கூட வர முடியாது, யாரும் எனக்கு பக்கத்திலிருந்து சொல்லி தர முடியாது, ஆனா நீங்க எனக்கு துணையா இருந்தால் போதும். நீங்க என் கூட வருவீங்க எக்ஸாம் ஹாலுக்கு. சொல்லுங்க இயேசுவே என்னோடு இரு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க என்னோடு இரு, எங்களோடு இரு, எக்ஸாம் ஹாலுக்கு என் கூட வாங்க. சொல்லுங்க நான் படிக்கிற சப்ஜெக்ட் எனக்கு சொல்லித்தான், எனக்கு விசேஷ ஞானத்தை கொடுக்கும். Yes Lord. Fill me with your wisdom. Fill me with your grace. Give me, grant me your special memory power. விசேஷ ஞாபக சக்தி எனக்கு கொடுக்கும். சொல்லுங்க ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போக கூடாது. Yes Holy Spirit. Lord, let me not be ashamed. Oh, I welcome you Holy Spirit. I welcome you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவரே, எங்களுடைய ஆசைகள் எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக, Thank you, Lord. எபேசியர் 3:20 Beyond our expectations. நீங்க செய்யப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. We worship you, Holy Spirit. Yes, Lord. சொல்லி ஆராதிங்க, அதுல தேவ மகிமை தேவ கிருபை வரட்டும். ஜெயம் நாங்களும் ஒருமனப்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த இடத்துல நின்று சொல்லுகிறோம், இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தில் எங்களை வைத்து இயேசுவின் ரத்தத்தை அள்ளி படுக்கையிலே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு தெளிக்கிறோம். அற்புத சுகம் உண்டாவதான். கட்டப்பட்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக, அசுத்த ஆவியை கையெடு, பலவனின் ஆவி விலகிப்போ, மறதியின் ஆவி விலகிப்போ. I command you, take your hand off in Jesus from every child of God. ஆண்டவரே ஆக்சிடென்ட் கொண்டு வந்து பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு விரதமாய் கிரீச்சை பார்க்கிற எல்லா ஆவிகளை கட்டி வைக்கிறோம். வியாதியின் ஆவிகளை கட்டி வைக்கிறோம். பலவீனத்தின் ஆவிகளை கட்டி வைக்கிறோம். பேட் நியூஸ் வரக்கூடாது. We speak good news. ஆண்டவரே உங்க பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். உங்க பிள்ளைகளை நான் உன்னே ஒண்ணு கேட்கிறப்பா, நீங்க சூழ்ந்து கொள்ளுங்க. தீமை வராது பிடிக்கிறீங்க. கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவா என்று தாவீது சொன்னது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருள் வெளிச்சமாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வரக்கூடிய நாட்களில் எழுத போகிற எக்ஸாம்ஸ், வரக்கூடிய மாதங்களில் நடக்க போகிற எல்லா எக்ஸாம்ஸ், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ், எழுதுகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஊழியருடைய பிள்ளைகளையும், ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பிள்ளைகளையும், ஆண்டவரே இந்த இதை டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். Bless them Lord, bless them, bless them, bless them in Jesus name. உம்முடைய கிருபை நிழலால் ஓடிக்கொள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வார்த்தையின்படி உம்முடைய நிழலிலே வைத்துக் கொள்ளும்.
தாவீதின் தேவனாக எழுந்தருளுவீராக, யோசுவாவின் தேவனாக எழுந்தருளும், தானியேலின் தேவனாக எழுந்தருளும். I speak great success. நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்து. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழி நடத்துங்க, நீங்க வைத்திருக்கிற பர்பஸ் நீங்க நிறைவேற்றுங்க, அவங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற பிளான்ஸ் நீங்க நிறைவேற்றுங்க. நன்றி இயேசுவே, we welcome you. Thank you Jesus. கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக எல்லாவற்றையும் ஜெயித்து உங்களை மகிமைப்படுத்த, எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அநேகர் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும் ஆண்டவரே, ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஆண்டவரே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற அளவுக்கு தேவ கிருபை உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், உம்மை தேடட்டும், கடினமாக உழைக்கட்டும், பெரிய வெற்றியை பார்க்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து மகிமைப்படும். இப்பொழுதும் ஐஎம் டிவி சேனலுக்காக இடத்துல மீண்டும் வருகிறோம். ஆண்டவரே, இதனுடைய டைரக்டரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், தேவ கரம் அவர்கள் மேல் இருப்பதாக. இதிலே உழைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ரத்தத்துல மறைக்கிறோம், அவருடைய குடும்பங்களையும் மறைக்கிறோம். இதனுடைய எதிர்காலம் செழிப்பா இருப்பதாக. இதுக்கு கிறிஸ்துவின் நாமத்துல தேவைகளை சந்திப்பீராக. நல்ல சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். Lord, heavenly support இதுக்கு உண்டாகட்டும். ஆமென். நிறைய ஸ்பான்சர்ஸ் பரிசுத்த ஆவியினால் எழுப்பி கொடுப்பீரா. Yes Lord. தொடர்ந்து நீர் மகிமைப்படும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. Just to say hallelujah. Glory to God. Glory to God. I speak great success for your exams. God bless you.